வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. கேஸ் சிலிண்டர் உள்ளவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புது ரூல்ஸ் வந்திருக்கு. அரசோட அதிரடி அறிவிப்புனே சொல்லலாம். நீங்கள் இதை செய்யலைன்னா உங்களோட கேஸ் சிலிண்டர் இனிமேல் உங்களால் வாங்குறது முடியாது, ரொம்பவே கஷ்டம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. யாரால இனிமேல் இந்த கேஸ் சிலிண்டர்களை வாங்க முடியாது, எதனால், என்ன ரீசன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள். அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய ஒன்றில் கேஸ் சிலிண்டர் முக்கியமான ஒன்றாக கருதப்பட்டு வந்துட்டு இருக்கு. அதுவுமே பார்த்தீங்கன்னா நடுத்தர வர்க்கங்கள், வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் சொல்லி அனைவருமே வந்து இந்த கேஸ் சிலிண்டரை பயன்படுத்தி வந்துட்டு இருக்கோம். இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த வேலையை முடிக்காத வாடிக்கையாளர்கள் யாரா இருந்தாலுமே அவங்களுக்கு இனி கேஸ் சிலிண்டர் வாங்குறதுல சிரமம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காங்க. என்ன சொல்லி இருக்காங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். நாட்டு மக்கள் அனைவரும் சுகாதாரமான எரிவாயு இணைப்பை கொண்டிருக்க வேண்டும் என்று அரசு தரப்பிலிருந்து இலவச சிலிண்டர் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சிலிண்டர் விலை உயர்ந்து கொண்டே சென்றாலும் அதன் தாக்கத்தை பொதுமக்கள் சமாளிக்கும் வகையில் சிலிண்டர் மானியமும் வழங்கப்படுகிறது. சிலிண்டர் வாங்கி பயன்படுத்தும் வாடிக்கையாளர்களின் ஆதார் அங்கீகாரம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதற்கான பணிகள் டிசம்பர் 1ஆம் தேதி தொடங்கி 1 மாத காலம் நடக்கிறது. சிலிண்டர் இணைப்பில் ஆதார் அங்கீகாரம் செயல்படாவிட்டால் எதிர்காலத்தில் சிலிண்டர் இணைப்பு சட்ட விரோதமாக அறிவிக்கப்பட வாய்ப்பு உள்ளது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒவ்வொருத்தருமே வந்துட்டு கேஸ் ஏஜென்சிக்கு போயிட்டு அவங்களோட ஆதார் அட்டையை வந்துட்டு கண்டிப்பாக அப்டேட் செய்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த எண்டு வரையுமே வந்துட்டு அதற்கான ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் இணைக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஃப்யூச்சரில் கேஸ் வந்து கொடுக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் எங்கே போயிட்டு அப்டேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எந்த ஏஜென்சியில் நீங்கள் வந்து கேஸ் வாங்கிட்டுருக்கீங்களோ அங்கே போயிட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும் கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸ் ஏஜென்சிகளே பார்த்தீங்கன்னா இதற்கான செய்தியும் நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படின்றத அவங்களோட வாடிக்கையாளர்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஒன்ஸ் அப்டேட் பண்ண பிறகு உங்களுக்கு சிலிண்டர் வழங்கும் போது பார்த்தீங்கன்னா பயனாளிகளின் அங்கீகாரம் அவசியம், அதற்கு முக ஸ்கேனிங் மற்றும் கைரேகை ஸ்கேனிங் ஒப்புதல் அளிக்கப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடந்த 2022ஆம் ஆண்டுக்கு பிறகு யாரெல்லாம் கேஸ் சிலிண்டர் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு ஆதார் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி வாங்கினவங்க யாருக்குமே ஆதார் அப்டேட் வந்து செஞ்சது கிடையாது. ஸோ வந்து அவங்கெல்லாம் அப்டேட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த அப்டேட் எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க இப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துடுறாங்க. அவங்களோட பேரில் வந்துட்டு கேஸ் சிலிண்டர் திட்டம், உஜ்வாலா திட்டம் மூலமா நிறைய பேர் பயன்பற்று வர்றதா வந்து தகவல் வெளியாயிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்காக தான் இப்ப அனைவருமே பாத்தீங்கன்னா இந்த அப்டேட்டை செஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வந்து கேஸ் சிலிண்டர் வச்சுருக்கீங்களோ 2022க்கு முன்னாடி யாரெல்லாம் வந்து கேஸ் சிலிண்டர் வாங்கினீங்களோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆதாரை அப்டேட் பண்ணிக்கோங்க அவங்களோட ஏஜென்சிக்கு போயிட்டு. மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இது போன்ற நிறைய கவர்மெண்ட் அப்டேட்ஸ் வெளியாகிட்டு இருக்கு. வேணுங்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷனை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் அவங்களுக்கும் தெரியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.